उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्द्वम् त्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमेडे शिखया शेखरिणम् पतिम् यतेना अस्तु गुरुपरम्पराये नमः இத்தியத்தை சாதிக்கிறதுக்கோசரம் வந்தது. நேத்தியா சொன்னோம், குண உபசம்ஹாரம் பண்றதுல தான் சூத்திரகாரருக்கு திருவுள் அதிகம். ஒரே வித்யை ரெண்டு சாகைகள்ல அல்லது ரெண்டு உபனிஷத்துக்கள்ல படிக்கப்பட்டிருந்ததுன்னா கூட, இல்ல மூணு உபநிஷத்துல படிக்கப்பட்டிருந்தாலும், அது ஒரே வித்யா எடுத்தோம்னாக்க மூணு இடத்துலையும் சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்களை ஒன்னா சேர்த்து வித்யைய அனுஷ்டிக்கணும். அதை சொல்றதுக்கு தான் சூத்திரகாரர்கள் திருவுள்ளமதியம். அதனால வித்யைக்கியத்துல ஆரம்பிக்கிற பெருமானுடைய குணங்களையோ பெருமானுடைய நாமாக்களையோ அல்லது அவனுடைய பிரவர்த்திகளையோ சேவிக்கிறது நமக்கு ஆனந்தம் தானே. அதனால அது எவ்வளவு கூட அதிகமா சேவிக்கணுமோ அவ்வளவு கூட நல்லது. அதனால வித்யைக்கியம் சொன்னாக்க குண உபசம்ஹாரம் பண்ணணும். அதனால அதுல ஆரம்பிக்கிறார் இங்க. இது வந்து முதல் அதிகரணம் சர்வ வேதாந்த பிரத்யாதிகரணம் அப்படின்னு பேரு. அனைத்து வேதாந்தங்கள்லையும் எது அறியப்படுகிறதோ உபாசனம் அப்படின்னுட்டு அது ஏக்கம்தான். எல்லாம் அர்த்தம் இல்லை. தஹர வித்யை வைஸ்வானர் வித்யை அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு வித்யை தான். எத்தனை உபநிடத்தில் படிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது ஒரு வித்யை தான் அப்படின்ட்டு சித்தாந்தம் சாதிக்க போறேன் இங்க. அதனால இதுக்கு சர்வ வேதாந்த பிரத்யாதிகரணம் அப்படின்னு பேர் அது. அதனால சர்வ வேதாந்த பிரத்யம் எல்லா வேதாந்தங்களிலும் அறியப்படுகிற உபாசனமானது ஏகம்னு நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னாக்க விதி வாக்கியம் நேற்று சொன்ன பாருங்கோ, விதி வாக்கியம் உபதேசிக்கிற வாக்கியம், விதிக்கிற வாக்கியம் அல்லது விதி பிரத்யம், விதி சப்தம், அந்த மாதிரி பேரு பலன் அதனுடைய குணங்கள் அதாவது ரூபம் இதெல்லாம் ஒன்னா இருக்கு அப்படி சொன்னாக்க ஒரே வித்யதான் அப்படின்ட்டு வரும். இப்ப இதுல சந்தேகம் வருது. வைஷ்வானர வித்யை தஹர வித்யை முதலானவைகள்லாம் எத்தனையோ உபநிஷத்துக்கள்ல படிக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்ச உபநிஷத்து அப்படின்னாக்க சாந்தோக்கிய உபநிஷத்து, பிரகதாரண்யக உபநிஷத்து, தைத்திரிய உபநிஷத்து, இது மாதிரிதான் இதெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. அது ஒரே வித்யா அல்லது வேற வேற வித்யா அப்படின்னு சந்தேகம் வருது. அதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொல்றான், ஒரே வித்யன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நேத்தி ஒரு விஷயம் பார்த்தோம், கர்மபேதத்தை சொல்றது ஆறு பிரமாணங்கள் சொன்னோம். முதல்து சப்தாந்தரம், ஜுஹோதி யஜதி ததாதி, இத மாதிரி அந்த கிரியாபதங்கள் வேற வேறையா இருந்ததுன்னாக்க அது இன்னும் அது இங்க வேண்டாம், அது இல்லை. வேற என்ன இருக்குன்னாக்க அவிசேஷ புனஸ்ரவணம் இருக்கு, அபியாசம், விசேஷம் இல்லாமல் அப்படியே திரும்ப சொல்றது அவிசேஷம், விசேஷம் இல்லை புனஸ்ரவணம், திரும்ப அப்படியே சொல்றது, விசேஷம் இல்லாமல் திரும்ப அப்படியே சொல்றதுன்றது இங்க இருக்கு. எப்படின்னாக்கா சாந்தோக்கியோபனிஷத்துல வைஸ்வானர வித்யை எப்படி படிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரியாகவே பிரகதாரண்ய உபனிஷத்துலையும் படிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தஹர வித்யும் ஒரே மாதிரி இருக்கு. இது அவிசேஷ குணஸ்ரவணம் தானே, அபியாசம் ஒரே மாதிரி படிக்கப்படுறது.
இங்க எப்படி இருக்கோ அப்படியேதான் அங்கேயும் படிக்கப்பட்டிருக்கு. அதனால வேற வேற வித்யதா இது. ஏன்னா நம்ம அதை பார்த்தோம், சனிதோ எஜதி, தன்னோட பார்த்தோம் எஜதி, வரிஹரி எஜதி, இடோ எஜதி, இந்த எஜதி எஜதி எஜத்தின்னு ஒரே மாதிரி படிக்கப்பட்டிருக்கு. அதனால அது வேற வேற கர்மா அப்படின்னு மீமாம்சகால் சொல்றார். அந்த மாதிரி இங்கேயும் ஒரே மாதிரி வித்யா படிக்கப்பட்டிருக்கு, இந்த வித்தியிலையும் சரி அந்த வித்தியிலையும் சரி. அதனால இது ஒரே வித்யன்னு சொல்ல வேண்டாம், வேற வேற வித்யா தான், வித்யா பேதம்தான் இருக்கு, வித்யா ஐக்கியம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இன்னொன்னு ஒண்ணு பிரகரணாந்தரம், ஜோதிஷ்டோம பிரகரணத்துல படிக்கப்பட்டதுன்னா அது வேற யாகம். அந்த மாதிரி தர்சபூர்ண மாச பிரகரணத்துல படிக்கப்பட்டா அது வேற யாகம். இது பிரகரணத்தை இட்டு வேற வேறன்னு சொல்றது, இந்த பிரகரணம் வேற அந்த பிரகரணம் வேற. நேற்றையே பார்த்தோம், கல்யாண பிரகரணம் வேற, விவாக பிரகரணம் வேற, உபநயன பிரகரணம் வேற, எல்லாம் சுபங்கள் தான். ஆனால் உபநயனம்ன்றது அது வேத வித்யக்கு அங்கம், விவாகம்ங்கிறது ஆகிலாக்னியா மாறணும்னா கல்யாணியா கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு கிரகணியோட சேர்ந்துட்டு அக்னிய சம்பாரிச்சு யாகாதிகள்ல பண்ணணும். சக தர்மச்சரின்னு பேர் அவளுக்கு. சக தர்மச்சரின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், அவளோட சேர்ந்துட்டுதான் இவன் கல்யாண இது கர்மாக்களை அனுஷ்டிக்க முடியும். வெறும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கோசரம் கல்யாணம் இல்லை, அல்ப சுகத்துக்கோசரம் கல்யாணம் இல்லை. இந்த மாதிரி கிரகஸ்த தர்மம், கிரகஸ்த தர்மங்கள்ல இந்த மாதிரி யாகாதிகள் அனுஷ்டிக்கிறதே அதுதான் அது. அதனால இது பிரகரணம் அது. அது மாதிரி இங்க பிரகரணம் வேற வேறையா போயிடுத்து, என்ன பிரகரணம், இது சாந்தோக்கிய பிரகரணம், அது பிரகதாரண்ய பிரகரணம், இது தைத்திரிய பிரகரணம் அப்படின்னு வேற வேறையா இருக்கு. அதனால அபியாசம்ன்றது ஒரு பிரமாணம், பிரகரணாந்தரம்ன்றது இன்னொரு பிரமாணம். இந்த ரெண்டு பிரமாணத்தினால வித்யா பேதம் தான் இருக்கு, வித்யா ஐக்கியம் சொல்ல முடியாதே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபம். அப்புறம் கூட சில ஆட்சேபம் வரும். இப்போ இது பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபமாக இருக்கு, அதற்கு சமாதானம் சாதிக்கணும். அதுக்கு என்ன சொல்ற, பூர்வமீமாம்சகர்கள் வந்து எப்படி அபியாசம் பிரகரணம் அது மாதிரி சப்தாந்தரம் சம்ஞா சங்கியா குணம் இதெல்லாம் சொல்லியிருக்காளோ அந்த மாதிரியே ஒரே கர்மாவா இருக்கிறது அப்படின்றதுக்கும் நாலு யுக்தி சொல்றக்காவா. ஏகம் வா சயோக ரூப சோதனாக்கியா விசேஷாத் அப்படின்னு அவ ஒரு சூத்திரம் பண்றா. இதுல வந்து ரெண்டாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல கடைசியில அவ சொல்றா அவளுடைய மீமாம்சையில அது சொல்லச்சு, ஏகம் வா அப்படின்ற ஏகம் ஒரு கர்மாதான். ஏன் அப்படின்னா சம்யோகம், சம்யோகம்னா சேர்க்கை. என்ன சேர்க்கை, பலத்தோட சேர்க்கை. ஒரு கர்மா பண்ணாக்க அந்த கர்மாவனால நமக்கு எது கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது. அந்த பலன் கிடைச்சிடவே அது முக்கியம், அது ஒரே மாதிரியான பலனா இருக்கணும். அதுக்கப்புறம் ரூபம், ரூபம் என்னது அப்படின்னாக்க ஒரு கர்மா இருந்ததுன்னா அதுக்கு ஹவிஷு தேவதை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். நேத்திய சொன்ன பாருங்க அக்னிஹோத்திரம், அதுக்கு அக்னிதான் தேவதை, அதுக்கு தயிர், அது ஹவிஷு. அத மாதிரி இது ரெண்டாவது ரூபம். சோதனா விதிப்பிரத்யம், ஆணையிடுகிறது, ஏவல் பண்ற பதம் சப்தம், அது என்னது அப்படின்னா எதேத ஜுஹுயாத் ஜுஹோதி இத மாதிரி சொல்ற பதம், ரெண்டு இடத்துலயும் ஒரே பதமா இருக்கணும். அதே மாதிரி பேர், அக்னிஹோத்திரம்ன்ற பேர் ஒரே பேர் எல்லா அக்னிஹோத்திரத்துக்கும். இப்படி ஒரு காமிய அக்னிஹோத்திரம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலயும் ஒரே அக்னிஹோத்திரம் தான், ஒரே தேவதை தான், ஒரே திரவியம் தான், ஒரே பலன் தான்.
அதனால இந்த நாலு ஹேதுக்களை கொண்டு ஒரே கர்மாதாம் அப்படின்னு மீமாம்சகர் சாதிச்சிருக்கா. அதே விஷயம் இங்கேயே வராது, இங்கேயும் இருக்கு. இங்கேயும் வைஷ்வானர வித்யை, அங்கேயும் வைஷ்வானர வித்யை, ரெண்டு இடத்துலையும் உபாசீத அப்படின்னு இருக்கு. ரெண்டு இடத்துலையும் பிரம்மத்தை அடையிறது தான் பலம். ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரியான திருக்கல்யாண குணங்கள் தான். வைஷ்வானர வித்யை என்ன, திரைலோக்கிய சரீரியா பெருமாள் இருக்கான், மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் அப்படின்னுட்டு அங்க கல்யாண குணம் அது உபாசனம். அது மாதிரி நிறைய உபாசன குணங்கள் இருக்கு அங்க. அதனால இந்த குணங்களும் ரூபம் இருக்கு பாருங்க, அதுவும் ஒன்னா இருக்கு. அத மாதிரி பேர் வைஷ்வானர வித்யா அப்படின்னு பேர் கூட ஒரே பேர். இங்கேயும் வைஷ்வானர வித்யா தான், அங்கேயும் வைஷ்வானர வித்யா தான், நாளும் ஒரே மாதிரி இருக்கு. பலம் அந்த மாதிரி, பேரு அந்த மாதிரி, ரூபம் அந்த மாதிரி, விதி பத்தியம் இந்த நானும் ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னாக்க அவைகள் அனைத்துமே ஒரே வித்தியில் சாதிச்சுடுறது. இது தார வித்யை, நிறைய வித்தியைகள் அது மாதிரி தான் இருக்கும். அதனால எல்லா வித்தியைகளும் நாங்க ஒரே வித்தியன்னு சொல்ல, எல்லா வித்தியைகளும் என்ன தார வித்யா வைஷ்வான வித்யெல்லாம் ஒரே வித்தியன்னு சொல்லல. வைஷ்வானர வித்யன்னு எடுத்துக்கோங்க, அது எத்தனை உபநிடதத்துல படிக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரே வித்யை தான். தகர வித்யன்னு எடுத்துட்டாக்கா அது எத்தனை உபநிடதத்துல படிக்கப்பட்டிருந்தாலும் ஒரே வித்யை தான் அது. அந்த மாதிரி எல்லாம் ஏகம், ஒரே வித்யை தான் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்படி சொன்னதுனால என்னாச்சு, சாந்தோக்கிய உபநிடதத்துல சொல்லப்பட்ட வைஷ்வானர வித்யையும் பிரகதாரண்யத்துல சொல்லப்பட்ட வைஷ்வானர வித்யையும் ரூபம் என்ன, பேர் என்ன, விதி பிரத்தியம் என்ன, அத மாதிரி பலம் என்ன, இந்த நாளும் ஒன்னா இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே வித்யை தான். அதனால அங்க இருக்கிற குணம் இங்க இருக்கிற குணம் ரெண்டுத்துக்கும் உபசம்ஹாரம் பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்க சரியா போயிடுறது. இதுதான் வித்யா ஐக்கியம், வித்யைக்கியத்தை சொல்றதனுடைய பிரயோஜனம் அப்படின்னு இங்க சாதிக்கிற. இப்போ அதனால இந்த முதல் சூத்திரத்தினால இந்த விஷயம் சொல்லப்பட்டதா ஆறுது. இப்போ இந்த வேதாந்தத்தை விஷய சூக்திய சேவிக்கலாம். சர்வ வேதாந்த பிரத்யம் சோதனாத்ய விசேஷாத் கிம் சர்வேஷு வேதாந்தேஷு ஸ்ரூயமான தஹராதி வித்யா ஏகைவ உத வித்யாந்தனமிதி சம்சயா. சர்வேஷு வேதாந்தேஷு அனைத்து வேதாந்த சாகைகள்லையும் சுருயமான ஓதப்படுகிற தஹராதி வித்யா, தஹர வித்யா, வைஷ்வானர வித்யா இவைகள்லாம் ஏகைவ. தஹர வித்யா நாலு இடத்துல படிக்கப்பட்டா அந்த நாலு தஹர வித்யம் ஒரே வித்யா, உத வித்யாந்தரம் அல்லது வேற வித்யா, இது சம்சய அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி அவிசேஷ புனஸ்ரவணசிய பிரகரணாந்தரஸ்ய விசேஷ புனஸ்ரவணம் இல்ல, அவிசேஷ புனஸ்ரவணம் விசேஷமா இருந்ததுன்னாக்க வேற வேற ஏதோ சொல்லிட்டு போலாம். அவிசேஷ புனஸ்ரவணம் ஒரே மாதிரி சொல்றது, ஒரே மாதிரி சொல்றதுனால பிரயோஜனம் இல்லாம திருப்பி திருப்பி சொல்லலாமா, அனுவாதமா போயிடும். அனுவாதமா போயிடுத்துனாக்க அது தோஷம். அதனால அவிசேஷ புனஸ்ரவணசிய பிரகரணாந்தர சுச்சு, இது சாந்தோக்கிய பிரகரணம், அது பிரகதாரண்யாக பிரகரணம், அதனால பிரகரணம் வேற வேற. இந்த ரெண்டுத்துக்கும் வித்யா பேத ஹேதுத்வா, வித்யை பேதமா இருக்கு, பின்னமா இருக்குது அப்படின்ற சொல்றதுக்கு இது ரெண்டும் ஹேதுவா இருக்கு. ஹேதுத்வாத்து வித்யாந்தரமிதி பூர்வபக்ஷ, இது வித்யாந்தரம் வேற வித்யை தான் அப்படின்னு பூர்வபக்ஷம். அதற்கு பதில் சோதனா பல சம்யோக, சோதனா பல ரூப
ஆக்கியானாம் அவிசேஷம் இங்க சோதனாத்திய விசேஷாத்து அப்படின்னு இருக்கு. அவ ஜெய்மினி என்ன பண்றாருனாக்க சம்யோகத்தை முதல்ல சொல்லிட்டார், சம்யோக ரூப சோதனாக்கியா விசேஷாத் அப்படின்னு சொல்லிட்டார். ஜோதி அப்படின்லாம் சொன்னாக்க அது உடம்பு நகல பண்ணக்கூடியதா இருக்கும். அதே உபாசித்த தியாயித்த தியாயத்த இந்த மாதிரி பதங்கள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஞானம் மனசு இவைகளால பண்றதா இருக்குது. அதனால அது உபாசனத்துக்கு அதனால இங்க சோதனாதின்னு சொல்லிட்டார். அதனால ஆதி சப்தத்தினால பல சம்யோகம் பழத்தினுடைய சேர்க்கை, சோதனா பழத்தினுடைய சேர்க்கை என்ன, ரூபம் என்ன, ரூபம்னாக்க உபாசனத்துல பகவத் குணங்கள் தானே அதனால ரூபம். அதுக்கப்புறம் ஆக்கியா பேர், அந்த விஜயனுடைய பேர் ஆக்கியானாம் அவிசேஷாத், அதுல விசேஷம் இல்லை. அவிசேஷ குணசிரவணம், அவிசேஷ குணசிரவணம் நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த நாளும் ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டு சாகைகள்லயும் இருக்கு, ரெண்டு சாகைகள்லயும் ஒரே மாதிரி இருக்கு, நீ ஒத்துக்கிற நான் ஒத்துட்டேன். ஆனால் இந்த நாளும் ஒன்னா இருந்ததுன்னாக்க கர்மைக்கியம்னு அவ சொல்றா மீமாம்சகர், அதை விஷயம் தான் நீ கேட்கிற பிரகரணாந்தரம் அவிசேஷ குணசிரவணம் நீ கேட்ட. நான் என்ன சொல்றேன், இந்த நாளும் ஒன்னா இருக்கு, நீ ஒத்துட்டு இருக்க நானும் ஒத்துட்டு இருக்கேன், அதனாலயே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ஒரே வித்தியை தான். இல்லையே அவிசேஷ குணசிரவணம் வந்துருத்தே அபியாசம் வந்துருத்தே திரும்ப திரும்ப ஒரே இது படிக்கப்படுறது அப்படின்னு இருக்கேன்னு சொன்னாக்க அதற்கு சமாதானம் பிரதிபத்ரு பேதேன, பிரதிபத்ரு பேதேன அவாவாளுடைய அந்த அத்தியனம் பண்றவா இருக்காளோ இல்லையோ, யஜுர்வேத அத்தியனம் பண்றவன் தைத்திரிய உபநிஷத்து அத்தியனம் பண்றான், அத மாதிரி சுக்ல யஜுர்வேதம்னாக்க பிரகதாரண்யத்தை அத்தியனம் பண்றோம், சாமவேதியா இருந்தாக்க சாந்தோக்கியத்தை பண்றோம். இப்படி ஒவ்வொருத்தரும் அவாவாருடைய சாகைக்கு வேண்டிய உபநிஷத்து அத்தியனம் பண்றோம். அதனால அவளுக்கு ஞானம் வேணுமா வேணாமா, பொதுவாகவே வேதாத்தியனம் பண்றதுன்னு வச்சுக்கோங்க நாலு வேதம் நம்ம அத்தியனம் பண்ணலாம், ஆனா அது என்ன சொல்றாங்கன்னாக்க முதல்ல தன்னுடைய சாகையை அத்தியனம் பண்ணிடணும். நம்மளா எதிர்வேதமா, நம்ம எதிர்வேதத்தை முதல்ல அத்தியனம் பண்ணிடணும், அதன் பிறகுதான் மீதி வேதங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் சம்ஸ்காரம் இருக்கு, அந்த மாதிரி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா பிரக்கிரிய வச்சிருக்கா நியமங்கள். அதனால முதல்ல நான் தைத்திரிய உபநிடத்து தான் எனக்கு முக்கியம், அதன் பிறகு சாந்தோக்கிய உபநிடத்தோ எதுவா இருந்தாலும் போகணும். ஆகையினால எந்த உபநிடத்தை நான் அத்தியனம் பண்றேனோ அதுல இருக்கிற பிரம்ம வித்தியை தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இதே வித்தியில இருக்கக்கூடிய தகர வித்தியோ வைஸ்வான வித்தியோ வேற உபநிஷத்துல இருக்கிறது அவ தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா, பிரதிபத்ரு பிரதிபத்ருன்னா அறிந்து கொள்பவர்கள், அவளுடைய பேதம் தைத்திரிய உபநிடத்தை அத்தியனம் பண்றவன் இங்க தெரிஞ்சுக்கிறான், சாந்தோகியத்தை அத்தியனம் பண்றவன் அங்க தெரிஞ்சுக்கிறான், பிரகதாரண்யத்தை அத்தியனம் பண்றவன் இன்னொருத்தன் அதை தெரிஞ்சுக்கிறான். அதனால இதுதான் பிரக்கிரியை, அதனால பிரதிபத்ரு பேதேன அத்தியனம் பண்றவா இருக்காளே அறிந்து கொள்பவர்கள் அவளுடைய பேதம் இருக்கு. அவா வேற வேற மனுஷா, வேற வேற அவாவா சாக்கை அவாவா அத்தியனம் பண்ணிட்டு அந்தந்த உபநிஷத் பாகத்து அத்தியனம் பண்ணுவா, அப்போ அந்த வித்தியை பத்தி நாம அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான கிரமம், அதனால அந்த கிரமத்துல தெரிஞ்சுக்கணும். ஆகவே பிரதிபத்ரு பேதேன புனஸ்ரவண உபபத்தே, அபியாசங்கிறது அபியாசங்கிறது அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம், அத்தியனம்ன்றது அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம், அது அபியாசங்கிறத அதனாலேயே அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால வந்து நம்ம எது நமக்கு இது வேணுமோ அந்த வித்தியை தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கு அவன் அத்தியனம் பண்றான் தெரிஞ்சுக்கிறான், அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. இதுல போய் ஒரு அபியாசம் இருக்குன்னு சொல்லி அந்த அபியாசத்தினால கர்ம பேதம் மாதிரி உபாசனா பேதம் அப்படின்னு இவன் கேட்கிறான், அது தப்பு. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, இவரு அவிசேஷ புனசிரவணம்ன்றது எப்படி தெரியுமா, ஒரே சாகையில ஒரே வித்யை
ரெண்டு வாட்டி வந்திருந்ததுனாக்க அப்போ நீ சொல்றது சரி, வேற வித்யன்னு சொல்லலாம். இதுவோ சாந்தோக்கிய உபனிஷத், அது சாமவேதிகள், அது அதே இது தைத்திரியம்னாக்க இது யஜுர்வேதிகளுடையது. பிரகதாரண்யகம் அப்படின்னா அது சுக்லயஜுர்வேதிகள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உபனிஷத்துன்ற கொல்லியோ அதுல அவ தெரிஞ்சுக்கிறான். அதிசயே கிடையாது. அவாவா வேதத்துல சொல்லப்பட்டத அவாவா அத்தியனம் பண்றா, அதனுடைய அர்த்தத்தை அவ தெரிஞ்சுக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சமாதானமே. அதனால நீ சொல்ற விஜய புனஸ்ரவணமே இங்க இல்லையே. அதனால பிரதிபத்ரு பேதேன புனஸ்ரவண உபபத்தே ததையேவ. அதனாலயே பிரகரணாந்தரத்துவ அபாவாச்ச, பிரகரணாந்தரமே இல்லை. அது ஒரே பிரகரணம்னா என்ன, ஜோதிஷம் பிரகரணமும் தரிசபூர்ணமா அந்த பிரகரணமும் ஒரே யஜுர்வேதத்துல இருக்கு. அப்ப பிரகரணாந்தரம் சொல்ல முடியும். அதே வைஷ்வானர பிரகரணம் இங்க பிரகதாரண்யத்துல சாந்தோகத்திலையும் வைஷ்வானர பிரகரணம் அப்படி சொல்லச்சு. இது வேற அது வேறன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா பிரகரணமே வேற இல்லை, உபநிஷத்தே வேற, இவா சாக்க வேற அவா சாக்க வேற. அதனால பிரகரணாந்தரம்னு இங்க இல்லையே. அதனால பிரகரணாந்தரத்துவ அபாவாச்ச விஜய்க்கமிதி ராத்தாந்த வித்யக்கியம்தான், வித்யாபேதம்ன்றது கிடையாது. அதனால அது இல்லவே இல்லை. அதனால சரி, இதனால இது என்ன பலிதம் என்ன அப்படின்னா, வித்யாசு குண உபசம்ஹாராதி சிந்தார்த்தம் சாகாந்தராதிகரணோக்த நியாய தற்பலஞ்ச ஸ்திரீகதம். சரி, இப்போ பூர்வமீமாம்சகால் சொல்லிவிட்டா சாகாந்தர பிரத்யாதிகரணம் பிரத்ய நியாயம் பேர் அதுக்கு, சாகாந்தராதிகரண நியாயம் சாகாந்தர பிரத்ய நியாயம்னு பேர் அதுக்கு. அதாவது ஒரே அக்னிஹோத்திரம் ஜோதியின் வாக்கியம் பல சாகைகள்ல படிக்கப்பட்டிருக்கு. அந்த அக்னிஹோத்திர ஹோமோன்றது பல சாகைகள்ல படிக்கப்பட்டிருந்தா கூட ஒரே ஹோமமா அல்லது வேற வேற ஹோமமா அப்படின்னு சந்தேகம் வரைச்சு அங்கதான் ஏகம்வ சயோக ரூப சோதனா சோதனா விசேஷாது அப்படின்னு அங்க சொல்றிருக்காரு. அவர் சோதனாக்கிய விசேஷம் சூத்திரகார ஜெமினி. அதனால அதை வச்சுன்னுதான் நாம இங்க சாதிக்கிறோம். அப்படியானாக்கா பூர்வமீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் ஒரே சாஸ்திரம் தான் நம்ம சித்தாந்தத்துல. அங்க சொன்னதே போர்மே, அதை விட்டுட்டு இங்க எதுக்கு திருப்பி கல்பிக்கிறீங்கோ, இங்க அதை கொண்டே வரவே நாமே பூர்வமீமாம்சையே சொல்லி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு பதில் சொல்ற, வித்யாசு வித்தியைகள்ல குண உபசம்ஹாராது சிந்தார்த்தம், குண உபசம்ஹாரம் பண்ணிக்கணுமா, குணோபசம்ஹாரம் பண்ணினா என்ன அர்த்தம், வித்யக்கியம்னு அர்த்தம். அந்த மாதிரி சிந்தை பண்றதுக்கோசனம் சாகாந்தர அதிகரணோக்த நியாய, சாகாந்தர அதிகரணத்துல பூர்வமீமாம்சையில சொல்லப்பட்ட சாகாந்தர அதிகரணம் அதுல என்ன நீதி சொல்லப்பட்டது, உபசம்ஹாரம் தான் சொல்லப்பட்டது. அதாவது கர்மைக்கியம் அங்க சொல்லப்பட்டது, இங்க வித்யக்கியம் சொல்லப்படுறது. அதனுடைய பலன் குண உபசம்ஹாரம், அங்க இருக்கிற குணங்களை இங்க எடுத்துக்கணும், இங்க இருக்கிற குணங்களை அங்க எடுத்துக்கணும், ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து கலசி உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் பலம். அதனால பலஞ்ச ஸ்திரீகிருதம், இங்கேயும் அது உண்டு. அது கர்மா கோண்டின்னு அர்த்தம் பண்ணிக்காதீங்கோ, பிரம்ம வித்தியைகளுக்கு கூட அவைகள்லாம் உண்டு அப்படின்னு ஸ்திரீகரணத்துக்கோசரம்தான் அங்க சொன்னதை இங்க எடுத்துன்னு வந்து சாதிக்கிறார் சூத்திரக்காரர். அதனாலதான் சோதனாத் ஜெவிசேஷார். என்ன சூத்திரக்காரருடைய நம்ம வியாசருடைய அந்த இது பாருங்க மெத்தடாலஜி, ஏன்னா ஆச்சரியகரமான மெத்தடாலஜி. ஜெய்மினி சொல்றத அங்கேருந்து எடுத்துன்னு வந்து அழகா பிரிச்சு பிரிச்சு காமிச்சு எது ஒத்துக்க மாட்டோமோ அதை ஒத்துக்கலாம்னு சொல்லிடுவார், எது ஒத்துக்கலாமோ அங்கீகரிக்கலாமோ அதை அப்படியே அங்கீகரிப்பார் சூத்திரக்காரர். அதனால அவ்வளவு அழகா இந்த இடத்துல சாதிக்கிறார்கள். ஆகவே இங்க வித்யக்கியம் தான், வித்யக்கியம் இருக்க குணோபசம்ஹாரம் பண்ண முடியும். குணோபசம்ஹாரம் பண்றதுனால இந்த பிரகரணாந்தரம் அசீர குணஸ்ரவணம் அபியாசம் இதெல்லாம் வராதுன்னு சாதிச்சுட்டார். இப்போ சூத்திரார்த்தஸ்து
சூத்திரார்த்தம் என்ன அப்படின்னா சர்வ வேதாந்த பிரத்யம், அனைத்து வேதாந்தங்களிலும் அறியப்படக்கூடிய உபாசனமானது ஏக்கம்ன்றது. அங்க மீமாம்சையில இருக்கக்கூடிய ஏக்கம்ன்றது இங்க கொண்டு வரணும். ஏகம் வா சையோகுரூப சோதனாச்சார சேஷாத அங்க இருக்குது, அந்த ஏகம்ன்றதையும் இங்க கொண்டு வரணும். ஒரே உபாசனம்தான் தஹராஜ்யபாசனம், ஏகம் தஹராஜ்யபாசனம். குதஹ சோதனாத்ய விசேஷா, குதஹன்னா ஏன் அப்படின்னா சோதனாத்ய விசேஷா, விதி பிரத்யமோ ரூபமோ பழமோ அல்லது பேரோ இந்த நாளுமே அவிசேஷமா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அதனால வித்யக்கியம் தான் இங்க அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதற்கு மேல அவ கேள்வி கேட்கிறா, இரண்டாவது சூத்திரத்துக்கு பார்த்தோம் சொல்லணும். வேதாண்ணேது ஏகஸ்யாமபி, இல்ல நாங்க தான் அவிசேஷ புனஸ்ரவணம் சொன்னோம் இல்லையோ, நீ இப்போ அவிசேஷ புனஸ்ரவணத்துக்கு ஏதோ பதில் சொல்ற, நீ அதுவே எப்படி வரும்? ஒரே மாதிரி இருந்ததுன்னாக்க ரெண்டு வேற வேறன்னா நீ சொல்ற அபியாசா கர்ம வேதகான்னு அபியாசம் வந்துருதுன்னாக்க ஒரே மாதிரி படிக்கப்பட்டிருந்தாக்கா அதனால கர்ம பேதம் தான் சொல்லப்படணும் அப்படின்னு நீ சொல்லியிருக்க. அதனால வித்யா பேதம் தானே வருது, வித்யா ஐக்கியம் வராதே அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறா. பேதா நேத்து சேத்து வித்யா பேதாத்து, வித்யா பேதாத்து அப்படின்னு. ஏன்னா அவ வந்து ரெண்டு யுக்தி இவ சொன்னாலும் இல்லையோ, ஒன்னும் அவிசேஷ குணசிரவணம் இன்னொன்னும் பிரகரணாந்தரம். அதுக்கு நம்ம பொதுவா சமாதானம் சாதிச்சுட்டார் சூத்திரகாரர். சூத்திரகாரர் வந்து அங்க சொல்லல, இந்த சூத்திரத்தை தான் சாதிக்கிறார் எம்பரமானால் அதை சாதிச்சுட்டார். அதுக்கு கேட்கிற ஆவா, நாங்க அவிசேஷ குணசிரவணம் சொன்னமே, பிரகரணாந்தரம்னு ஒன்னு சொன்னமே, பிரகரண பேதம் இருக்குதுன்னு சொன்னமே, அதனால எது விதிக்கப்படுறதோ அது பின்னமா இருக்குது, வேற வேறையா இருக்கு, அதனால வித்ய ஐக்கியம் வராதே. அதனால பேதாத், வித்யா பேதாத், பிரகரணத்தினாலையும் அந்த அபியாசத்தினாலையும் வித்யா பேதம் இருக்குது. அதனால என்ன வித்ய ஐக்கியம் அப்படின்னு சொன்னாக்க அது தப்பு. ஏகஸ்யாமபி அப்படின்ட்டு சொல்றாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஒரே வித்யதான், ஒரே வித்யானது பல உபநிஷத்துக்கள்ல படிக்கப்பட்டிருந்தா கூட முன்னாடி சொன்ன மாதிரி பிரதிபத்ரு அறிந்து கொள்கிறவன் இருக்கான் இல்லையா, அறிந்து கொள்கிறவன் வந்து வேற வேறையா இருக்கான். அதுக்கோசனம் வித்ய ஐக்கியம் தான் ஒத்துக்கணும் இங்க, அதனால தோஷம் இல்லை, அதனால இது பிரகரணாந்தரமும் இல்லை அபியாசமும் கிடையாது. ஏன்னா அவா அவா உபநிடத்துல ஓதுற, நாம நம்ம உபநிடத்தை ஓதுறோம், அப்படி அத்தியனம் பண்றதுனால நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இது அதிசேஷ புனஸ்ரவணம் கிடையாது. இது எனக்கு என் உபநிஷத்துல தெரியுதுதான் முதல்ல தெரியுறதே, நான் போய் அதை அத்தியனம் பண்ண போறது இல்லை, அவன் வந்து இந்த உபநிடத்தை அத்தியனம் பண்ண போறது இல்லை. அதனால எல்லாமே அவ அறிந்து கொள்பவர்கள் பிரதிபத்ரு, அதனாலதான் இது வருது. இது அதனால யார் அத்தியனம் பண்றவன் இருக்கானோ அத்தியத்தா இருக்கானே அவனுடைய சௌகரியத்து கோசனம் இது, அதனால இது தோஷமே இல்லாது. அதை இங்க சொல்ற அவிசேஷ புனஸ்ருத்தியா வித்யா பேத அவகமாத், பேதாத் அப்படின்றதுக்கு அவகமாத் ந வித்யக்கியம், வித்யக்கியம்ன்றது வராதே இது சேர் அப்படின்னு ஆக்ஷேபித்தால், ஏகஸ்யாமபி வித்யாயாம் ஒரே வித்ய அதுல ஷாகாந்தரே பிரதிபத்ரு பேத, வேற சாக்கையில சாகாந்தரே வேற சாக்கையில நூறு சாக்கையில பிரதிபத்திர பேதாது அத்தியனம் பண்ணவனுடைய பேதம், அதனால பொருந்தி இருக்குது அது. அதனால வித்யா பேதம் கிடையாது. ஏகஸ்யாமபி வித்யாயம் ஒரே தகர வித்யை தான், அது சாந்தோகபுரணத்திலையும் இருக்கு, பிரகதாரண்யத்திலையும் இருக்கு, தைத்திரியத்திலையும் இருக்கு. அதனால சாகாந்தரே பிரதிபத்ரு பேதாத்து புனஸ்ரவணம் திரும்பவும் படிக்கப்படுறதுன்றது அர்த்தவத்து பிரயோஜனத்தோடு கூடினதுதான். இதுன வித்யா பேத, அதனால பிரகரணாந்திரமே இல்லை, அவிசேஷ குணஸ்ரவணம்ங்கிற அபியாசமும் இல்லை.
ஆகையினால இத வந்து கேள்வியே கிடையாது நீங்க கேட்கறது. அதனால வித்யா பேதம் இல்ல, வித்யைக்கியம்தான் இருக்கு. அதுக்குதான் இந்த சூத்திரம் சொன்னோம், ஏகம்பா சம்யோக ரூப சோதனாக்கியா விசேஷா சொன்னோம் அப்படின்னுட்டு ரெண்டு சூத்திரத்தினால ஒரு விஷயத்தை சாதிச்சு முடிச்சுட்டார். அதன் பேர்ல இப்ப இவ வேற ஒரு கேள்வி கேட்கிறாவ. என்ன கேள்வி கேட்கிறான்னாக்க, சிரோவிரதம் சிரோவிரதம்னு ஒண்ணு இருக்குது. சிரோவிரதம் அப்படின்னு சொன்னாக்க அது என்னது அப்படின்னா, இந்த இது இருக்கு பாருங்கோ, அக்னி இருக்கே, அக்னிய வந்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கணும். அக்னிய வந்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கணும். அந்த அக்னிய பாத்திரத்துல வச்சுன்னா அதை தலையில வச்சுக்கணும். இதுக்கு பேரு சிரோவிரதம் அப்படின்னு பேர். அத வந்து அதர்வ வேதம் அத்தியாயம் பண்றா பாருங்க, அவாளுக்கு உண்டி அது சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அக்ஷர பிரம்ம வித்தியன்னு ஒரு பிரம்ம வித்தியா இருக்கு, அது அதர்வ வேதத்துல எஜுர்வேதத்துல ரெண்டுத்திலயுமே அது இருக்குது. அதுல இப்ப இந்த ரெண்டு வித்தியும் ஒரே வித்தியா இல்ல, வேற வேற வித்தியா அப்படின்னு கேள்வி வரும். அங்க பூர்வபக்ஷி கேக்குறான், இதுல சிரோவிரதம்னு ஒரு விரதம் இருக்கு, அந்த சிரோவிரதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு அங்காரகம் அக்னி, அத வந்து ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு அத தலையில வச்சுட்டு இருக்கணும். தலையில வச்சுட்டு ஏதோ ஒரு அபாதம் பண்ற, ஒரு சம்ஸ்காரம் பண்ற, அதுக்கு பேரு சிரோவிரதம்னு பேரு. அத சொல்லச்ச தேஷாமேவ ஏதாம் பிரம்ம வித்யாம் வதேத சிரோவிரதம் விதிவது எய்ஸ்து சீர்ணம். எய்ஸ்து எவர்களாலோ என்றால் சீர்ணம் சிரோவிரதம், சிரோவிரதம் அனுட்டிக்கப்பட்டதோ, தேஷாமேவ அவர்களுக்கே ஏதாம் பிரம்ம வித்யாம் வதேத, இந்த பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து. பாருங்க சிரோவிரதம்னு ஒரு விரதம், அது என்ன பண்ணணும்னாக்க தலையில வச்சுக்கணும். அக்னி அது ஒரு பாத்திரத்தை வச்சு தலையில வச்சுன்னு பண்றது. இது யாருக்கு அப்படின்னா ஆதர்வணிக்காள், அதர்வத்தை சேர்ந்தவர், அவளுக்கு உண்டிதான் இது இருக்கு. அதனால அந்த ஆதர்வணிக்காள் வந்து இது மாதிரி சிரோவிரதம் பண்ணிக்கணும், அவளுக்கு தான் இந்த பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. நீங்க வித்யைக்கியம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, வித்யைக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாக்க இவ எஜுர்வேதத்துல இந்த விரதம் கிடையாது. சிரோவிரதம்ன்றது எஜுர்வேதத்துல கிடையாது, அதர்வ வேதத்துலதான் இருக்காது. அப்ப இந்த நியமம் சொன்னதுனால யாரு சிரோவிரதத்தை பண்ணிக்கிறாளோ அவளுக்கு தான் இந்த பிரம்ம வித்தியை உபதேசிக்கணும், அக்ஷர பிரம்ம வித்யன்னு பேரு. அதனால எஜுர்வேதிகளுக்கும் அது பண்ண முடியாது, ஆயிடும் நியமம் போயிடும். சிரோவிரதம் இருக்கிறவாளுக்கு தான் இந்த பிரம்ம வித்தியை உபதேசிக்கணும்னு சொல்லச்சே, வித்யைக்கியம் சொல்லிட்டோம்னாக்க ரெண்டு பேருக்கும் ஒன்னு ஆயிடும். சிரோவிரதம் இல்லாதவாளுக்கு கூட இந்த பிரம்ம வித்தியை உபதேசிக்கலாம் அப்படின்னு ஆயிடும். இது நாம ஒத்துக்கிறது இல்லையே, ஒத்துக்க முடியாதே. என்னன்னா அந்த நியம பங்கம் வந்துருமே, அந்த நியம பங்கம் வந்துச்சுனாக்க அது பெரிய தோஷமாயிடும். அதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவேன். அதனால இந்த இடத்துல வந்து அது அதர்வசாகா, இது யஜுஷாகா. அதர்வசாகையில சொல்லப்பட்டது அவளுக்கு மட்டும்தான், யஜுஷாகையில சொல்லப்பட்டது யாஜுர்வேதிகளுக்கு உண்டிதான். அதனால இந்த பேதம் ஒத்துண்டுதான் ஆகணும். வித்யா பேதம் இங்க ஸ்பஷ்டமா பிரம்ம வித்யாம் அப்படின்னு சொல்லிடுத்து. சிரோவிரதம் யாருக்கோ அவளுக்குதான் இந்த பிரம்ம வித்தியை உபதேசிக்கணும் அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கே, அதனால நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால வித்யைக்குன்னு எப்படி சொல்ல முடியும், வித்யா பேதம் தான் ஒத்துக்கணும். அக்ஷர பிரம்ம வித்தியை ஒன்னா இருக்கலாம், ஆனால் அதர்வேதத்துல சொல்லப்பட்டது சிரோவிரதத்தோட குருநாள் தான் சொல்லலாம்.
எஜுர்வேதத்துல அது கிடையாது. அதனால் வித்யா பேதம் தான் சொல்லணும், வித்யைக்கும் சொல்ல முடியாது. ஆட்சேபிக்கிறாங்க, அதற்கு பதில் சொல்லணும். இப்ப ஸ்ரீ சுக்திய பாருங்க, தேஷாமேவ ஏதாம் பிரம்ம வித்யாம் வதேத, தேஷாமேவ அவர்களுக்கே ஏதாம் பிரம்ம வித்யாம் வதேத, இந்த பிரம்ம வித்யையை உபதேசியுங்கோள். எவாக்கு ஷிரோவிரதம் விதிவத்து யைஸ்து சீர்ணம், யைஹி எவர்களால் விதிவத்து கிரமமாக எப்படி அனுஷ்டிக்கணும்னு சொல்றதோ அப்படி கிரமமாக ஷிரோவிரதம் யைஹி சீர்ணம் யாரால் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கோ அவளுக்கு தான் இதை உபதேசிக்கணும். இது ஆதர்வணிகானாம் ஷிரோவிரதஸ்ய, ஆதர்வணிகாளுக்கு ஷிரோவிரதம்ன்றது வித்யோபதேச அங்கத்தனியம தரிசனம். இந்த பிரம்ம வித்ய உபதேசம் பண்ணணும்னாக்க அதர்வ வேதத்தை அத்தியனம் பண்ற வாழ்க்கை சிரோவிரதம் அங்கம். பிரம்ம வித்ய உபதேசம் பண்றதுக்கு சிரோவிரதமானது அங்கமா இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது. அதனால யஜுர்வேதிகளுக்கு அது மாதிரி இல்லை, சாமவேதிகளுக்கு அது மாதிரி இல்லை. இப்ப இவாளுக்கு உண்டிதான் இருக்கு. அதனால இப்ப இந்த அக்ஷர பிரம்ம வித்யன்றது யாருக்கு அப்படின்னாக்க ஆதரவணிகாளுக்கு தனி, அது மீதி பேர்களுக்கு வேற அது அப்படின்னு தான் சித்திக்கிறது. அதனால பேதம் இருக்கே, அதனால வித்யாபேதம் தேதி வித்யாபேதத்தை இது இது குறிப்பிடுகிறது, வெளிப்படுத்துறது நமக்கு, தியோதேதி பிரகாசப்படுத்துறது. அதனால இந்த சிரோவரதம்ங்கிற ஒரு அங்கம் பிரம்ம வித்யைக்கு அங்கம், அந்த பிரம்ம வித்யை ஆதரவணிகளுக்கு உண்டு இருக்கு. ஏன்னா ஆதரவணிகளுக்கு தான் சிரோவிரதம், அவளுக்கு தான் இந்த பிரம்ம வித்யை. அதனால யாஜுர்வேதிகளுக்கு அது கிடையாது, அதனால இது வரவே வராதே. அதனால வித்யைக்கம் சொல்ல முடியாது, வித்யாபேதம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு ஆட்சேபிக்கிறார். வித்யாபேதம் தியோதயதி வித்யைக்கேஹி ஆதர்வணிகானாமேவ, இது நியமோனோபபத்தியதே, ஆதரவணிகாளுக்கு உண்டிதான் இது வரும் அப்படின்னுட்டு நியமம் சொன்னையே அது நான் உபபத்தியதே, அது உபபண்ணமா பொருந்தவே பொருந்தாம போயிடுமே, ஆனால் அது பொருந்தி இருக்கணும் நமக்கு. அதனால வித்யாபேதம் தான் அங்கீகரிக்கணும், வித்யைக்கம் அங்கீகரிக்க கூடாது. அதனால உங்காத்து பெருமாள் உங்காத்துல, எங்காத்து பெருமாள் எங்களுக்கு, அந்த மாதிரி அந்த வித்யா அந்த உபநிடத்துல, இந்த வித்யா இந்த உபநிடத்துல, அது இவாழ்ந்து வேற அவாழ்ந்து வேறதான், அதனால வித்யாசம் தான் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார். இது ஆசங்கிய ஆக இந்த மாதிரி ஆக்ஷேபிச்சு அதற்கு சமாதானம் சாதிக்கிற என்ன சொல்ற, சுவாத்தியாயஸ்ய ததாத்தி சமாச்சாரே அதிகாராச்ச சவவச்சதன் நியமஹா அப்படின்னு சூத்திரம். அதாவது இந்த இங்க பிரம்ம வித்யாம் அப்படின்னு அந்த வாக்கியம் சொன்னமோ, தேஷாமேவ ஏதாம் பிரம்ம வித்யாம் சொன்னமே, இந்த இடத்துல பிரம்ம சப்தத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம் இல்லை. இங்க என்ன அர்த்தம்னாக்க பிரம்ம சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம், வேத வித்யை, வேதத்தை ஒத்தம் அத்தியனம் பண்ணணும்னாக்க அந்த அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு உபநயம் ஆகணும். உபநயனம் ஆன உடனே ஆதரவணிகளுக்கு, அதர்வேதத்தை அத்தியனம் பண்றவாளுக்கு சிரோவிரதத்தை அனுஷ்டிக்க வைக்கணும். அந்த சிரோவிரதம்ன்ற விரதத்தை அனுஷ்டிச்சாதான் அவளுக்கு சம்ஸ்காரம் வரும், யோக்கியதை வரும், அப்பதான் அவ அத்தியனம் பண்ணலாம். இல்லாத போனாக்க அவளுக்கு அத்தியனம் பண்றதுக்கு அருகதையே இல்லை. அதனால அதர்வேதத்தை அத்தியனம் பண்றவாளுக்கு சிரோவிரதம் ஒரு அங்கத்தை அனுஷ்டிக்கணும், அப்படி அனுஷ்டிச்சாதான் அவளுக்கு யோக்கியதை வரும். அந்த யோக்கியதை வரத்துக்கோசரம் யாரால விதிவது கிரமமாக இந்த சிரோவிரதம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கோ அவளுக்கு மாத்திரமே இந்த பிரம்ம வித்யாம் வேதத்தை சொல்லிக் கொடுங்கோ, மீதி யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது.
அதர்வ சாகையா இருக்கலாம், ஆனா அவ சிரோவர்த்தம் பண்ணிக்கலையா, அவருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்னுட்டு இங்க தெரியுது. சுவாத்தியாயஸ்ய ததாத்வேஹி, அது எப்படி நீங்க சொல்றீங்க? சுவாத்தியாயம்னாக்க வேதம், வேதத்துக்கு சிரோவர்த்தம் பண்ணினாத்தான் அந்த, அதாவது அங்கமா இருக்கணும், சிரோவர்த்தம்ன்றது அங்கமா இருக்கணும், அப்பதான் அவனுக்கு உபதேசம் பண்ணலாம்னு தெரியறது. இது எப்படி தெரியறது, நீங்க எப்படி சொல்றீங்கோ அப்படின்னா, சமாச்சாரே அதிகாராச்ச அப்படின்ட்டு இருக்கு. சமாச்சாரம்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தம்னா இப்ப கிடைக்கல, அந்த கிரந்தமானது கிடைக்கவே இல்லை, அதனால அந்த கிரந்தத்துல இருக்கான் சமாச்சாரே அதிகாராச்ச. அங்க என்ன சொல்றதுன்னாக்க, இதமபி வேதவிரதேன வியாக்கியாதம், இந்த சிரோவிரதத்தை சொல்லி இதமபி வேதவிரதேன வியாக்கியாதம், இது கூட வேதவிரதம், வேதவிரதத்தை சொல்றதுனால அது உடப்பட்டது. நைதது அசீர்ண விரதா அதீத அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு அங்க, அங்க ஸ்பஷ்டமா இந்த வாக்கியம் நைதது அசீர்ண விரதா, இந்த அத்தியாயமானது அசீர்ண விரதா, இந்த வேதத்தை அசீர்ண விரதா, இந்த சிரோவதத்தை அனுட்டிக்காதவன் அதீத அத்தியனம் பண்ணக்கூடாது, அத்தியனம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. பிரம்ம வித்தியை அனுட்டிக்க கூடாதுன்னு இல்ல, பிரம்ம வித்திய அனுஷ்டிக்க கூடாது அப்படின்னு இல்ல, பிரம்ம வித்தியானம் வேதாத்தியனம் பண்ணக்கூடாதுன்னு தான் இங்க சொல்றது. வேதாத்தியனம் பண்ணக்கூடாது, சிரோவிரதத்தை அனுஷ்டிக்காதவன் வேதாத்தியனம் பண்ணக்கூடாது, அவனுக்கு யோகியதை இல்லை அப்படின்னு தான் இருக்காது. இது சமாச்சாரங்கிற கிரந்தத்துல அது மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்கு தெரியுமா, அதுக்கு உதாரணம் ஒண்ணு மீமாம்சகால் அங்கீகரிக்கிறது, சவவச்சதன் நியமஹா, சவயோகங்கள் சவயோகங்கள்னு சில யோகங்கள் இருக்குது. சவஹோமம் சவஹோமம்னுட்டு ஹோமங்கள் இருக்கு. இது வந்து எப்படி அப்படின்னாக்க, மூணு நம்மெல்லாம் இதிகள் எஜுர்வேதிகள்லாம் மூணு அக்னிகள் உண்டு, கார்ஹபத்திய அக்னி அந்த மாதிரி, தட்சிண அக்னி ஆகமனி அக்னின்னு. காரபத்தி அக்னின்றது கிரகபதி கிரகஸ்தன், அவனுக்கு இருக்கிற அக்னி அதுதான் பிரதான அக்னி. அந்த அக்னியிலேருந்து ரெண்டு அக்னியை பிரிப்பா, கொஞ்சம் எடுத்து வலது பக்கம் ஒன்று வைப்பா, நம்ம கிழக்கு பார்த்து உட்காந்துருப்போம், நமக்கு முன்னாடி ஒரு அக்னி இருக்கும், அங்கேருந்து வலது பக்கம் ஒரு அக்னி வைப்பா, அது தட்சிணாக்னின்னு பேர். இன்னொரு அக்னிய இந்த நம்ம இங்க உட்காந்துருக்கோம், வேதி யாக வேதிக்கு இருக்குதே, நம்ம இங்க உட்காந்துட்டு கிழக்கு பார்த்து நம்ம உட்காந்துருக்கோம், முன்னாடி காரபத்தி அக்னி, நடுவுல வேதிக்கை இருக்கும், தர்பம்லாம் சேர்த்திருப்பார், அண்ணண்ட இது இருக்கும் ஆகவணி அக்னி. இந்த மூணு அக்னிகள்ல நாம எல்லாம் பண்ணணும், யாகங்கள்லாம் ஹோமங்கள்லாம் பண்ணச்ச மூணு அக்னியில நாம பண்ணணும். அப்போ அதர்வ வேதிகள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரே ஒரு அக்னியில தான் பண்ணணும் அது அப்படின்னு சொல்றது, ஒரு அக்னியில தான் அவா பண்ணணும். இப்போ சவஹோமங்கள்னா அதர்வ வேதத்துலதான் இருக்குது, அதர்வ வேதத்துல ஒரு அக்னியில பண்ணணும் அப்படின்னு அங்க விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப இது சவஹோமன்றது என்னதுனாக்க, ஒரு ஹோம விசேஷம், அதுல வந்து ஏழு சூரியன்கள் அதுல ஆரம்பிச்சு சதௌதனம்னு பேரு, நூறு ஓதனம் இது அண்ணம் இது, அது பரியந்தம் ஹோமங்கள் அது பண்ணணும், இதுக்கு பேரு சவஹோமங்கள் அப்படின்னு பேரு. சவம் இல்ல சவம், சவம்னாக்க டெட் பாடின்றாலே அது, சவம் இது சவம்னு இதுக்கு பேரு, அதனால இந்த சவஹோமங்கள் ரொம்ப கௌரவமான மங்களகரமான ஹோமங்கள். அவ ஒரு அக்னியில தான் அது பண்ணணும்னு அங்க சொல்லியிருக்கு, அதர வேதத்துல ஒரு அக்னியில தான் மூணு அக்னியில பொதுவா பண்ணணும். ஆனா இது விதிக்கப்பட்டது எங்க அப்படின்னா, அதர்வேதத்துல தான் உண்டு எஜுர்வேதிகள், நாங்க மூணு அக்னியில தான் பண்ணணும் பண்ணக்கூடாது,
ஒரு அக்னியில தான் பண்ணணும் அப்படின்னு நியமம் இருக்குது. அதனால ஒரு கர்மா, ஒரு கர்மாவானது அதர்வேதிகளா இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு அக்னியில தான் பண்ணணும்னு சொல்லச்சு. அதுதான் நமக்கு வருது. அத மாதிரிதான் சிரோவர்த்தம்ன்றது கூட, சிரோவர்த்தம்ன்றது கூட அந்த மாதிரிதான் பண்ணணும். யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அவளுக்கு தான் அது. அதாவது அதர்வ வேதம் அத்தியனம் பண்ணணும்னு யார் ஆசைப்படுறாளோ அவளுக்கு இந்த சிரோவர்த்தம்ன்றது அனுட்டிக்கணும். ஸ்தவம்ன்றது கர்மம், அது பின்னமானது. அதுல வேதம் இருக்குது, ஒரு அக்னி மூணு அக்னின்னு மட்டும் நியமம் இருக்கு. ஒரு அக்னியில தான் பண்ணணும்னு அதர வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் சிரோவர்தம்ங்கிறது அத்தியனம் பண்றவாளுக்கு, அதர்வ வேதத்தை அத்தியனம் பண்றவாளுக்கு சிரோவர்தம் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால இத வந்து பிரம்ம வித்யன்னு நினைச்சுக்காதீங்க. அங்க பிரம்ம வித்யன்னுனாக்கா பிரம்ம சப்தத்துக்கு வேதம் தான் அர்த்தம், பரமாத்மா இது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால வேத வித்யை அப்படின்னு அர்த்தம். அததான் அங்க சொல்றது அது அப்படின்றத சமாதானமா சாதிக்கிறார். இத நாளைக்கு சேர்க்கலாம். அஸ்தம் குரு பரம்பராயே நமஹா.